शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर पालय मां। ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வத்மகே சாந்தரூபாய திமுகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோத்தியாத்து. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை வைபவத்தில் மகாபிரிவா சுவாமிநாதனாக இருந்தபோது, அதாவது 3 வயசில் இருந்தபோது நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்துட்டுருக்கோம். சமயக்கட்டில் சத்தம் கேட்டது, பாத்திரம் உருள்ற மாதிரி. உள்ளே போய் பார்க்குறா, ஆசாமி யாரும் இல்லை. என்ன சத்தம், எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறா, எல்லாம் பிரமிச்சு போய் நிற்கிறா, திகைப்படைஞ்சு நிற்கிறா. என்னன்னா, அந்த காலத்தில் எல்லாம் என்ன பண்ணுவோன்னா, சில முக்கியமான உணவு பதார்த்தங்களை அந்த உரின்னு சொல்லிட்டு மேலேருந்து கட்டி தொங்க விட்டுருப்பேன். ஒரு கயிறு மேலேருந்து வரும், கீழே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரவுண்டாக ஒன்று இருக்கும், ஒரு தட்டு மாதிரி இருக்கும், மரத்தில் இருக்கும். அதுக்கு மேலே அந்த பாத்திரத்தை வச்சு கட்டி விடுவாள். எறும்பு வராது, எதுவும் எடுக்க முடியாது. நம்ம கிருஷ்ணன் கதையில் வெண்ணையை பார்ப்போம் இல்லையா. வெண்ணையை உரியிலேருந்து வெண்ணை பாத்திரத்தை எடுத்து வெண்ணத்தை வெண்ணையை கிருஷ்ணன் தும்பான்னு நம்ம பார்க்குறோம். இங்கே எப்படி அப்படின்னா, மகாபிரிவா கிரகத்தில், சுவாமிநாதன் கிரகத்தில் ஒரு வெள்ளம், வெள்ளத்தை நம்ம இருக்கா ஒரு தோண்டின்னு சொல்லுவாள். அந்த பாத்திரத்தை பேர் தோண்டின்னு சொல்லுவாள். ஒரு சொம்பு மாதிரி இருக்கும், ஒரு கலையும் மாதிரி இருக்கும். அதில் வெள்ளத்தை போட்டு ஒரு உரியில் கட்டி தொங்க விட்டுருக்கா. ராத்திரியில் ஒரு மர நாய் வந்திருக்கு. நாயோட ஒரு இனம் மரநாய். அந்த மரநாய் என்ன பண்ணுறக்கு, வாத்துக்குள்ளே நுழைஞ்சு, சமையல் கட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஏதான தின்பண்டம் இருக்கான்னு பார்க்கறது. இந்த பாத்திரத்தை பார்த்து கொடுத்து, இதை பார்த்தோன்னு இதில் ஏதோ இருக்கு போல இருக்குன்னு, அது சவத்தில் கொஞ்சம் தாவி எகரி இந்த இடத்துக்கிட்ட வந்து, இந்த தோண்டிக்கிட்ட வந்து அதை திங்கிறதுக்கு வாய் உள்ளே விட்டு கொடுத்து. முகம் இருக்கு பார்த்தல, முகத்தை உள்ளே விட்டால் தான் சொம்புலேருந்து எடுக்க முடியும். அதை எடுக்கும்போது உள்ளே நுழைக்கும் போது உள்ளே போயிடுத்து தலை. கொஞ்சம் சவச்சுட்டு தலையை வெளியில் எடுக்கலான்னா எடுக்க முடியல. தலை உள்ளே எடுக்கிறதுக்கு வரல. நமக்கெல்லாம் தோணும், என்னடா தலை உள்ளே போச்சு, அது ஏன் வெளியில் வர முடியல அப்படின்னு நமக்கு தோணும், லாஜிக்கலாக தோணும். அது நிறைய இடத்துல அப்படி நடக்கும். போகும்போது ஒரு பொருளை எடுக்க போகிற ஆர்வத்தில் நம்ம இருக்கும்போது தலை உள்ளே போயிடும், நம்ம தேவை முடிஞ்சிடும். எடுக்கும்போது தலை எடுக்கும்போது தலை வராது. இந்த மர நாய்க்கு இதில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அதை சாப்பிடணுங்கிற ஒரு பேராசையில் உள்ளே விட்டு கொடுத்து சாப்பிட்டது, எடுக்க வரல, தவிக்கிறது. அந்த இடத்துல அந்த கயத்தை பிடிச்சுண்டு அந்த உரிமையில் நின்றுட்டு தவிக்கிறது. அப்படியும் அப்படியும் ஒன்றும் தெரியாமல், பார்க்க முடியாமல், முகம் உள்ளே இருக்கு இல்லையா, அந்த கயிறிலிருந்து கீழ் விழுந்துடுத்து, தோண்டியோடு விழுந்துடுத்து. அந்த தோண்டி அந்த பாத்திரத்தோட தலை உள்ளே இருக்குது, தலையை வெளியில் எடுக்க அங்கங்கே முட்டி மோதுறது இல்லையா, அந்த சத்தம் தான் ஏதோ பாத்திரத்தை உருட்டுறது போல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. திருடம் வந்திருக்கான்னு பயந்து போயிருக்காங்க. இதை பார்த்துட்டார். பார்த்த உடனே என்ன பண்ணுறா, இப்போ அதனோட தலையை எடுக்கணுமே, எடுத்தால் தானே அதுக்கு ஒரு உயிர் கிடைக்கும், பாவம் துவிக்கிறதே. என்ன பண்ணுறா, அந்த பாத்திரத்தை, இந்த தோண்டி இருக்கு பத்தில, இந்த தோண்டியை பிடிச்சிக்கிறேன். ஒரு 4-5 பேர் தோண்டியை பிடிச்சிட்டு அந்த தோண்டியோட கழுத்து போஷன் இருக்கு பத்தில, அதில் வந்து கயத்தை இறுக்கி கட்டுறேன். அந்த பக்கம் மரணாய் இருக்குது. இந்த மரணாயை கொஞ்சம் பிடிச்சிக்கிறா, இந்த தோண்டி கயிற்றில் கட்டினான்னு அந்த கயிற்றை பிடிச்சி இழுக்கிற அவஸ்தை தான். இழுக்கும்போது ஒரு கட்டத்தில் தோண்டி வந்து கொடுத்து மரணாய் வடுபட்டு கொடுத்து, மரணாய் வடுபட்ட உடனே அல்லறி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி வலியோட வேதனையோடு ஓட ஆரம்பிக்கிறதான். இந்த நிகழ்வை சுவாமிநாதன் பார்க்குற,
இந்த சுவாமிநாதன் மகா பிரியவா. எத்தனை வயசு? 3 வயசு. அவருக்கு தோன்றது, இந்த மரநாய் ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டு அந்த பொருளை அனுபவிக்கணுங்கிறதுக்காக ஒரு பேராசை உணர்வோடு போகிற போது தன்னையே பறிகொடுக்கும்படி நேரிடுகிறது அப்படிங்கிறது பதிவாகுது. அப்படின்னா பேராசைப்பட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன அவஸ்தை? நம்ம தலை எங்கேயானு கொடுத்துட்டு மாட்டிண்டு தவிக்கிறது போல நம்ம தவிக்கணும். இது ஒரு நிகழ்வு. இன்னொரு நிகழ்வு, இது முடிஞ்சு போச்சு, மரணாய் முடிஞ்சு போச்சு. மகாபிரியோடுக்கு 4 வயசு, 1 வருஷம் கழிச்சு. அந்த காலத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவான்னா, ஆற்றுல தங்கத்தில் காப்புன்னு சொல்லுவான். இப்போ நம்ம பிரேஸ்லெட்டுங்கிறோம், இப்போ ஆண்கள்லாம் போட்டுக்கிறா இல்லையா, அது குழந்தைக்கு காப்புன்னு சொல்லுவாள். இன்றைக்கும் கிராமங்களில் உண்டு. ஒரு பொன்னாலான ஒரு காப்பு, அதாவது வளையல் போல இருக்கும். மகாபிரியவளுக்கு 2 கையிலையும் தங்கத்தில் போட்டிருந்தா. குழந்தைகளுக்கு அது போன்ற ஒரு அணிகலன்களை போட்டு அழகு பார்க்கறது அப்பா அம்மாக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். அது அந்த காலத்தில் போட்டு விடுவா. இந்த மகாபிரியவா, அதாவது சுவாமிநாதன், 4 வயசு இருக்கும்போது வெட்டு திண்ணையில் இந்த 4 வயசு உட்காந்துட்டுருக்க. என் வாத்தில் இங்கே உள்ள வேலையில் இருக்கா, ஒருத்தர் சிலர் வெளியில் போயிருக்க. வாசலில் இந்த சுவாமிநாதன் மட்டும் நின்றுட்டுருக்க. பொதுவாக இன்றைக்கெல்லாம் நம்ம நிறைய செய்திகள் படிக்கிறோம். ஒரு தங்கத்தில் ஒரு ஆபரணம் போட்டு போனால் 4 பேர் பைக்கில் வந்தான் பிடிச்சான் திருடிட்டு போனான் அப்படின்லாம் பார்க்குறோம், நிறைய பார்க்குறோம். கலிகாலத்தில் வந்து தவறான செயல்கள் நிறைய நடக்கிறத நம்ம பார்க்குறோம். கொலை, கொள்ளை, இதெல்லாம் நிறைய பார்க்குறோம். அந்த காலத்திலேயே எப்போவுமே நம்ம கண்ணுக்கு படும்படியான ஒரு கவர்ச்சியான ஒரு பொருள் தெரிஞ்சதுன்னா அதை நம்ம அடையணும்னு நம்ம மனசு ஆசைப்படும். இது நமக்கு கிடைக்கவே கிடைக்காதா இந்த பொருள்? நமக்கு இது கிடைக்கணும் அப்படின்னா ஒரு தவறான வழியில் போனாதான் இது கிடைக்கும் அப்படின்னு சில பேருடைய மனம் தீர்மானிக்கும். இதுதான் ஒரு அழிவு பாதைன்னு சொல்கிறது. எத்தனையோ பேர் பார்க்குறோம், ஒரு நகையோடு இருக்கிறவர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த நகையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, இவா கழுத்தில் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது, இந்த காதில் இருக்கிற ஆபரணங்கள் அப்படின்னு நினைக்கிறவா ஒரு செட்டு. இன்னொரு செட்டு என்ன நினைக்கும், இந்த ஆபரணத்தை நம்ம களவாடி விற்றா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களும் இருக்கா. இந்த குழந்தை ஒரு ஆபரணத்தோடு இருந்தால், ஒரு அழகான உடைகளோடு இருந்தால் பலருக்கு சந்தோஷமாக இருக்கும், இந்த குழந்தை எடுத்து கொஞ்சுவேன். ஆனால் திருடனுக்கு தோணுமா? என்ன பண்ணுறான், ஒரு திருடன் இந்த தெருவில் நடந்து வந்துட்டுருக்கான். மகாபிரியவா விட்டு திண்ணையில் சுவாமிநாதன் உட்காந்துட்டுருக்க, 4 வயசு, 2 கையிலையும் பொன்னாலான காப்பு. அப்படியே அந்த திருடன் வரான். அந்த ஆசாமி நல்ல கட்டையாக இருக்கான் பார்க்குறதுக்கு. அப்படியே வரும்போது எங்கே அடிக்கலாம், இன்றைக்கி எங்கே லூட்டு விடலான்னு பார்த்துட்டு வர ஆசாமி. அவர் 2 பக்கமும் பார்த்துட்டு வர, அந்த தெருவில் 2 பக்கத்தில் இருக்கிற வீடுகளையும் பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். இந்த சுவாமிநாதனை பார்த்துச்சு. சுவாமிநாதனை பார்த்த உடனே சுவாமிநாதனோட கைக்கு மேலே பார்வை போகிறது. இவளுக்கு எங்கே போகும், கையில் ஆபரணம் இருக்கா, கழுத்தில் இருக்கா, காதில் இருக்கா, அதுதான் திருடாளுக்கு முக்கியம். இந்த திருடன் என்ன பண்ணுறான், கையில் இருக்கிற பொன்னாலான காப்புகளை பார்த்துட்டான். ஆகா, இதை அடித்தாலே போருமே, நல்ல இதுக்கு போகுமே அப்படின்னு நினச்சி ரோட்டில் அப்படியே பார்க்குறான். ஆளரவம் அவ்வளவாக இல்லை. மெல்ல அப்படியே நகர்ந்து ஒரு புன்சிரிப்போட, ஒரு சின்ன வயசில் இருக்கிறவளை ஈஸியாக ஏமாற்ற முடியும், ஒரு சிரிப்போடு அப்படியே வந்து சுவாமிநாதன் பக்கத்தில் அந்த திருடன் நிற்கிறான். சுவாமிநாதனை பார்த்து சிரிக்கிறான். சுவாமிநாதனும் அவரை பார்த்து சிரிக்கிறார். இதனுடைய தொடர்ச்சி என்ன, நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.